வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜார்த்தொலி காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் தர்ஷன் ராசரத்னம். டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தொலைபேசி செயலிகள் ஊடாக நிதி மோசடி, இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பு. இலங்கையின் சுகாதார அமைச்சருக்கு கொரோனா தொற்று. கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது, பிரதமர் மோடி. அமெரிக்கா முன்னாள் அதிபர் டிரம்புக்கு கொலை மிரட்டல். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டியில் ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை. தொடர்பின விரிவான செய்திகள். சமூக தளங்கள், இணையதளங்களை அடிப்படையாக கொண்டு தொலைபேசி செயல்கள் உண்டாக பல்வேறு முறைகளில் நிதி மோசடிகள் இடம்பெறுவதாகவும், இத்தகைய மோசடிகள் சிக்காமல் பாதுகாப்பாக இருக்குமாறு இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, சமூக வலைதளங்கள், இணையதளங்களை அடிப்படையாக கொண்டு தொலைபேசி செயலிகளூடாக பல்வேறு முறைகளில் நிதி மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தெரியவந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் இத்தகைய மோசடிக்காரரிடமிருந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எதிர்வரும் 9 ஆண்டுகளில் தெற்காசியாவிலே வயது முதிர்ந்தவர்களின் சனத்தொகையை அதிகம் கொண்ட நாடாக இலங்கை திகழும் என ஐக்கிய நாடுகளின் குடித்தொகை நிதியம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய ஒவ்வொரு 5 நபர்களுக்கும் ஒருவர் 60 வயதை கடந்தவராக இருப்பார் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அவர்களில் பெருமளவானோர் பெண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது முதிர்ந்தவர்களின் நலம்புரி நடவடிக்கைகளுக்காக ஐக்கிய நாடுகளின் குடித்தொகை நிதியம் கெல்ப் எச் ஸ்ரீலங்கா அமைப்புடன் இணைந்து பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2010 முதல் 2018 வரையான காலப்பகுதியில் வெள்ள அனர்த்தம் காரணமாக 14 மில்லியன் பேர் இலங்கையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வறண்ட காலநிலை காரணமாக குறித்த காலப்பகுதியில் 12 மில்லியன் பேர் நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராட்சிக்கு கொரோனா தொற்று உறுதியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்றைய தினம் இவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இவருக்கு இன்றைய தினம் PCR பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் முடிவுக்காக காத்திருப்பதாக மேலும் கூறப்பட்டுள்ளது. வவுனியாவில் கொரோனா தொற்றாளர்கள் பட்டாணிச்சூரில் இனங்காணப்பட்டதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் இன்று 20 பேர் புதிய தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் வவுனியா நகர வியாபார நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதி முடிவுகள் இன்று வெளியாகியது. அதன் அடிப்படையில் வவுனியாவில் நகர பகுதியில் உள்ள வியாபார நிலையங்களில் பணியாற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட ஊழியர்கள் 20 பேருக்கு தொற்று இருக்கின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று அடையாளம் காணப்பட்ட நபர்களுடன் வவுனியாவில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை கடந்த 10 நாட்களில் 275 அதிகரித்துள்ளது. வங்கிகளால் அறிமுகப்படுத்தப்பட்ட கடன் திட்டங்கள் விவசாயிகளை சென்றடைவதில்லை எனவும், இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜாழ் மாவட்ட விவசாய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்ட விவசாய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தலைமையில் இன்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தின் போது ஜாழ் மாவட்டத்தின் விவசாயத்துறை சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டன. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரி கோட்டாவில் இருந்து பிரேசில் நாட்டில் அமேசானியா 1 மற்றும் 3 தனியார் செயற்கை கோள்களுடன் PSLV-C 51 ரக ராக்கெட் அடுத்த மாதம் 28 விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அமேசின் வனத்தில் சுற்றுச்சூழல் அமைப்பை கண்காணிக்க செயற்கைக்கோளை பிரேசில் விண்ணில் செலுத்த உள்ளது. இது தொடர்பாக பேசிய இஸ்ரோ தலைவர் சிவன், PSLV-C 51 தனியார் செயற்கைக்கோள்களை செலுத்தும் விண்வெளி சீர்திருத்தங்களில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கப் போவதாக தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை எனவும், அவற்றை போடுவதற்கு தயங்க வேண்டாம் எனவும், கொரோனா தடுப்பூசிகளை தயாரிப்பதில் இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள், தடுப்பூசி போடும் மருத்துவ பணியாளர்கள் ஆகியோரோடு பிரதமர் மோடி காணொலி மூலம் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், கடந்த 6 ஆண்டுகளிலும் வாரணாசி தொகுதியில் மருத்துவ வசதி பல மடங்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது என்றார். கொரோனாவுக்கு எதிராக போரில் இந்திய உலகிற்கு ஒரு செய்தியை விடுத்துள்ளது என்றார். தடுப்பூசி மருந்தை கண்டறிவதில் இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளதாக கூறிய அவர், ஒன்றல்ல 2 மருந்துகளை இந்தியா உருவாக்கியுள்ளது என்றார். உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருவதாக கூறிய அவர், நாட்டின் மூளை முடுக்கு எங்கும் தடுப்பூசி மருந்து கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது என்றார்.
வெளிநாட்டு விவகாரங்களுக்கான ஈரான் ராணுவ தளபதி காசிம் சுலைமானி கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பழிவாங்கப்படுவார் என்று ஈரான் தலைவர் விடுத்த மிரட்டலை அடுத்து அவரது ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது. ஈரான் தலைவர் காமெனி அலுவலகம் புகைப்படத்துடன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ட்ரம் மைதானத்தில் கோல்ஃப் விளையாடுவது போன்றும் அருகே போர் விமானத்தின் நிழல் இருப்பது போன்றும் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. சுலைமானியை கொலை செய்தவர் மற்றும் அதற்கு உத்தரவிட்டவர் எந்த நேரத்திலும் பழிவாங்கப்படுவார்கள் என்றும் பழிவாங்கப்படுவது தவிர்க்க முடியாது என்றும் எச்சரிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் அந்த புகைப்படத்தை நீக்கிய ட்விட்டர் நிர்வாகம் அவரது கணக்கையும் முடக்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரி கோட்டாவில் இருந்து பிரேசில் நாட்டில் அமேசானியா 1 மற்றும் 3 சரியா செயற்கை கோள்களுடன் PSLV-C 51 ரக ராக்கெட் அடுத்த மாதம் 28ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் மூலம் இரு நகரங்களுக்கு இடையிலான 1178 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரம் 52 நிமிடங்களில் கடக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் வடகிழக்கு மாகாணங்களை இணைக்கும் வகையிலான இந்த ரயில் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்னை சிதம்பரம் சேப்பாக்கம் மைதானத்தில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட மாட்டாது என தமிழ்நாட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் 2 டெஸ்ட் போட்டிகளும் நுழைவாயில் மூடப்பட்ட நிலையில் ரசிகர் இல்லாமல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொலைபேசி செயலிகள் ஊடாக நிதி மோசடி, இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பு. இலங்கையின் சுகாதார அமைச்சருக்கு கொரோனா தொற்று. கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது, பிரதமர் மோடி. அமெரிக்கா முன்னாள் அதிபர் ட்ரம்புக்கு கொலை மிரட்டல். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டியில் ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை. தொடர்ந்தும் எமது ஜாழ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.